ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஆமதலக்கரி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பேபி கேர் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது புதிதாக பிறந்த பச்சிளம் குழந்தைங்களுக்கு மலச்சிக்கல் வருமா, அது சாதாரணமானதா, வந்தால் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒருவேளை மலச்சிக்கல் வராமல் எப்படி நம்ம குழந்தைய பாதுகாக்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ, புதிய தாய்மார்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய வீடியோ, கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருக்குங்க. நீங்கள் பண்ணுற லைக் தான் என்னோட உழைப்புக்கு நீங்கள் கொடுக்கும் பரிசு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதிதாக பிறந்த குழந்தை ஒரு நாளைக்கு குறைந்தது 5 முதல் 10 முறை மலம் கழிப்பார்கள்ங்க. முதல் குடல் இயக்கத்தின் போது மலம் கொஞ்சம் கடினமாகவும் ஒட்டுத்தன்மையோடு இருக்கும், கருப்பு நிறத்தில் இருக்கும். போக போக இது நார்மல் ஆகிடுங்க. கருப்பாக இருக்கேன்ட்டு நம்ம கவலைப்பட வேண்டாம், அது கருப்பாக தான் இருக்கணும். அதுக்கப்புறமா நார்மலாக ஆரம்பிச்சிருக்கும். உங்கள் குழந்தை பிறந்ததுலேருந்து ஒரு நாளைக்கு 10 முறையாவது மலம் கழிக்கணும். போக போக இது குறைஞ்சிட்டே போகுங்க. ஒவ்வொரு முறையும் தாய்ப்பால் குடித்ததுக்கப்புறமும் அவங்க மலம் கழிப்பாங்க. படிப்படியாக குழந்தை பிறந்த 1 மாதத்துக்கு பிறகு குடல் இயக்கங்கள் எல்லாம் சரியாயிடும். முதல் 2 மாதங்கள் மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க, அவங்க கரெக்டாக அந்த மோஷன்லாம் போகிறாங்களா அப்படின்ட்டு. அதே மாதிரியே நீங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறீங்களா இல்லை ஃபார்முலா மில்க் கொடுக்குறீங்களான்றதை பொறுத்தும் அவங்களுடைய குடல் இயக்கங்களும் சரியான அமைப்பு மாறுபடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு நாளைக்கு பிறந்த குழந்தை 5 லிருந்து 10 முறை மலம் கழிக்கணும், போக போக கம்மியாகிடும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்ததாக குழந்தைக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குன்றதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். குழந்தை மோஷன் போகும்போது அவங்க முகத்தை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். குழந்தையோட வயிறு கடினமாக இருக்கும், அதனால் சற்று பெருசாக வீங்கியபடி தான் இருக்கும். குழந்தையோட முகம் தொடர்ந்து சில நிமிடங்கள் வரை சிகப்பாக இருக்கும், பிறகு குழந்தை முக்கி மலம் போகும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். 2வது அறிகுறி, மலச்சிக்கல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கட்டியாக போவாங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போவாங்க. சில டைம் வந்து ரத்தப்போக்கு கூட வரலாம். இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் மலச்சிக்கல் பிரச்சனை தான் அர்த்தம். 3வதாக பார்த்திங்கன்னா குழந்தை விட்டு விட்டு மலத்தை வெளியேறுவாங்க, ஒரு கரெக்டாக போக மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா அதுவும் மலச்சிக்கலுக்கான அறிகுறி தான். அடுத்து 4வது காரணம் பார்த்திங்கன்னா, முதல் மாதத்தில் குழந்தைங்க அதிக நேரம் தூங்குவாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு விழிப்பு வரும் வரை அம்மாக்களும் தொல்லை செய்கிறது கிடையாது, தூங்கட்டும்னு விட்டுருவோம். ஆனால் அப்படி விடக்கூடாதுங்க. 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தாய்ப்பால் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். தூங்கினாலும் தூங்கி கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா குழந்தைக்கு தாய்ப்பால் பற்றாக்குறை வந்துடும், அதனால் குழந்தைக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வரும். அந்த குழந்தை தூங்கினாலுமே நீங்கள் தட்டி எழுப்பி நீங்கள் பால் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். ஓகேங்க, நம்ம சொன்ன அறிகுறியை வச்சு குழந்தைக்கு மலச்சிக்கல் இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. அடுத்ததான் நம்ம என்ன பண்ணால் குழந்தைக்கு சரிப்படலான்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தையாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மலச்சிக்கலுக்கு தீர்வு உங்கள் தாய்ப்பால் மட்டும்தாங்க. உரிய இடைவெளியில் தாமதிக்காமல் நீங்கள் தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இதனால் அவங்க மலச்சிக்கல் வந்து சரியாயிடும். இதுவே நீங்கள் ஃபார்முலா மில்க் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மருத்துவரை அணுகி நீங்கள் ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்து உங்கள் குழந்தை 3 மாதம் ஆயிடுச்சு, அதாவது 3 இல்லை 4 மாதத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து டெய்லியெல்லாம் மோஷன் போக மாட்டாங்க. சில குழந்தைங்களுக்கு 4 நாட்கள் கூட வரலாம், 4 நாள் கழித்து கூட அவங்க மோஷன் போவாங்க. அப்படின்னா உடனே மலச்சிக்கல் நினச்சி பயந்துக்காதீங்க. மலச்சிக்கல் வந்து இந்துக்கு அறிகுறி மலச்சிக்கல் கிடையாது. ஏன்னா இந்த காலத்தில் அவங்க தாய்ப்பால் வந்து தாய்ப்பால் மட்டும்தான் குடிக்கிறாங்க இல்லையா, அதனால் அவங்க உடலில் கொஞ்சம் அளவு தான் கழிவு இருக்கும், அது மட்டும்தான் கொஞ்சமாக வெளியேறும். அதனால் 4 நாட்களுக்கு ஒரு தடவை வெளியேறிச்சு அப்படின்னாலும் ஒன்றும் பயப்பட வேண்டாம். அவங்க உடம்புல உள்ள கழிவுகள் சிறுநீர் வழியாகவே எல்லாம் வெளியேறிடும், நச்சுக்கள் எல்லாம் சிறுநீர் வழியாகவே வெளியேறிடும். அதனால் அவங்க மோஷனால் தான் போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. தாய்ப்பால் நிறையா குடிக்கிற குழந்தைங்க 2 மாதத்துக்கு பிறகு தினசரி மலம் கழிப்பாங்க, இல்லை சில பேர் கழிக்க மாட்டாங்க, ஆனால் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 6 மாத குழந்தைங்களுக்கு, அதாவது அவங்க வெளி உணவை சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்களே அந்த சமயத்தில் குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் வரதுக்கு காரணம் அவங்க வெளியிலேருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய இணை உணவுகள் தான். அந்த நாட்களில் குழந்தை 4 மாதங்களை கடந்துட்டாங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு அப்புறமா தாய்ப்பாலுக்கு இணையாக நம்ம இணை உணவுகளும் கொடுப்போம். திரவமாகவோ இல்லை நார் சத்து நிறைந்த உணவுகளையோ அதிகமாக நீங்கள் கொடுக்கணும், கொடுப்போம். அந்த சமயத்தில் எந்த மாதிரி உணவுகள் கொடுக்கணும் அப்படின்றத உங்கள் மருத்துவரை சந்தித்து அவங்க சொல்கிற அட்டவணையே நீங்கள் பயன்படுத்துங்க. அதனால் குழந்தைக்கு மலச்சிக்கல் பிரச்சனையே வராது. மலச்சிக்கல் எதனால் வருது அப்படின்னா குழந்தையோட குடல் இயக்கங்கள் சீராக இருக்கிறது கிடையாது. அப்படி சீராக இருக்கணும் அப்படின்னா தினசரி உங்கள் குழந்தைக்கு மசாஜ் செய்வது ரொம்ப அவசியமுங்க. தினமும் காலையில் குழந்தையோட தொடையை லேசாக பிடிச்சி வட்ட வடிவில் மெதுவாக சைக்கிள் மாதிரி நீங்கள் சுற்றி மசாஜ் செய்யணும். இப்படி செய்கிறதுனால குழந்தையோட மலச்சிக்கல் பிரச்சனைலாம் சரியாயிடும். அதே மாதிரியே குழந்தையோட வயிற்றில் லேசாக எண்ணெய் வச்சோம் நீங்கள் மசாஜ் செய்யணும். இந்த 2 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்கள் குழந்தைக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வராது, உங்கள் குழந்தையோட குடல் இயக்கம் சீராக இருக்குங்க.
அதே மாதிரி குழந்தை மலம் போகும்பொழுது அந்த குழந்தையோட கலர் எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதை பற்றி நம்ம தொடர்பாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில், நியூ பார்ன் டிப்ஸ் போய் பாருங்கள். அந்த நியூ பார்ன் பேபி டிப்ஸில் நிறையவே இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய தகவல் தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீண்டும் சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.